வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது பாருங்கள், தண்ணி ஊற்றினாலும் அந்தளவுக்கு கரண்ட்டு எந்த விதத்தில் சந்தி பாருங்கள் பரவாயில்லாது வருது. இல்லை வாஷ் பண்ணுறோம், அப்போயுமே தண்ணி ஊற்றினாலுமே அந்த ஃபோர்ஸு கரெக்டாக குறையில்லாமல் தண்ணி வருது அந்தளவுக்கு கரெக்டாக பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கழிவு இருக்கும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கிராமத்துக்குலாம் போகும். இது மாதிரி கை வச்சால் மட்டும்தான் தண்ணி கம்மியாகுது, மற்றபடிக்கு கரெக்டாக தான் வரும் தண்ணி. தண்ணி பாருங்க, இல்லை இது மாதிரி வாஷ் பண்ணி விட்டுருணும். இது வந்து சோலார் தான் ஓடுது இப்போ தண்ணி, தண்ணி ஊற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து குறையிறதில்லை, கரெக்டாக தான் வருது. இது மாதிரி நம்ம அடிக்கு வந்து இதை வந்து கழிவு விடணும், இந்த மாதிரி கழிவு விடும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பேனல் அப்படியே சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.